வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாளன். நாடாளுமன்றத்தில் திருக்குறள் ஒழிக்கும் நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு தடையா? அதிகாரிகளின் அவமதிப்புக்கு நிரந்தர தீர்வு வேண்டும். எழுத்தாளர் சங்க மேனாள் தலைவர் ராஜேந்திரன் கருத்து. இந்திய சமுதாயம் வேறு எந்தவித முன்னேற்றகரமான சிந்தனைகளிலும் ஈடுபட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவர்களின் மொழி, பண்பாடு ஆகியவை தொடர்பான சிக்கல்களை ஏற்படுத்திக் கொண்டே இருக்க அரசு அதிகாரிகள் திட்டமிட்டு செயல்படுகின்றனரா என்று கேள்வி எழுப்புவதாக மலேசிய தமிழ் அமைப்புகளின் பேரவைத் தலைவர் பி ராஜேந்திரன் கூறினார். நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் திருக்குறளை சொல்லி உரையை தொடங்கும் நாடு இது. பிரதமரே திருக்குறளை மேற்கோள் காட்டிய உரையாற்றும் நாடு மலேசியா. ஆனால் அரசாங்க அதிகாரிகள் தமிழ்தாய் வாழ்த்துக்கு தடை விதிக்கப்படுகிறார்கள் என்றால் அவர்களின் நோக்கம் என்ன? தமிழனின் தலையை யார் வேண்டுமானாலும் பிடித்து ஆட்டலாம் என்கிற அலட்சியமா? தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவது காலம் காலமாக தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. மலேசியாவிற்கு என தனியாக உருவாக்கப்பட்டிருக்கும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல்தான் அண்மைய காலமாக எல்லா மேடைகளிலும் ஒழிக்கின்றது. மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம் தயாரித்துள்ள அந்த தமிழ்தாய் வாழ்த்தை நம் நாட்டின் இறையருள் கவிஞர் சீனி நயினா முகமது அவர்கள் எழுதினார். அந்த பாடலை குறுந்தொட்டு வழியாக தமிழ் பள்ளிகளுக்கும் தமிழ் அமைப்புகளுக்கும் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம் விநியோகித்திருக்கிறது. மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவருமான பி ராஜேந்திரன் குறிப்பிட்டார். இன்றைக்கு சமூக அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் அரசியல் கட்சி மாநாடுகளிலும் பள்ளிகளிலும் அந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுகிறது. லண்டன் பல்கலைக்கழக தமிழ் துறையினர் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் மக்களின் தமிழ்தாய் வாழ்த்தாகவும் அதனை ஏற்று பாடி வருகின்றனர். தமிழ்நாட்டில் பல கல்லூரிகளிலும் பொது நிகழ்ச்சிகளிலும் கூட மலேசியர்கள் கலந்து கொள்ளும் பட்சத்தில் நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்துதான் பாடப்படுகிறது. குறிப்பாக மலேசியாவில் தமிழ் பள்ளி தோற்றுவிக்கப்பட்டு 200 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு தமிழ்நாடு அரசாங்கத்தின் ஏற்பாடில் நடைபெற்ற விழாவிலும் கூட மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம் தயாரித்த தமிழ்தாய் வாழ்த்துதான் பாடப்படுகிறது. ஆனால் நம் நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு தடை விதித்த அவலம் நேர்ந்துள்ளது. இந்திய சமுதாயத்திற்கு விடுவு காலம்தான் பிறக்கும் என்கிற நம்பிக்கைகள்தான் மாற்றங்களை நோக்கி சமுதாயம் அடி வைத்திருப்பதாக நம்பியிருக்கிறது. ஆனால் அடிப்படை உரிமைகள் கூட பறிக்கப்படும் அவலம் தொடர்கின்றது. தமிழ் நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்கு தடை விதிக்கப்படுகிறது என்றால் இந்த அவமதிப்பை எப்படி கூடுவது? தமிழ்தாய் வாழ்த்துக்கு தடை விதித்தது யார் என்பது தொடர்பான விசாரணையை நடத்த வேண்டும். அதற்கான பொறுப்பை அரசாங்கம் ஏற்க வேண்டும். குறிப்பாக கல்வி அமைச்சர் இது தொடர்பான தெளிவான விளக்கத்தை அளிக்க வேண்டும். முதலில் சீண்டுவது, தடுப்பது, பிறகு இப்படி நடக்காமல் பார்த்துக் கொள்வோம் என்பதெல்லாம் இனியும் தொடரக்கூடாது. இதுபோன்ற அவசியமற்ற சிக்கல்களை ஏற்படுத்திய குழப்பம் விளைப்பவர்களுக்கு எதிராக சட்டம் எடுக்கப்பட வேண்டும் என்று இப்படி நிகழாமல் இருப்பதை உறுதி செய்யவும். எந்த நேரமும் ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திக் கொண்டு இருப்பார்கள். அதனை நோக்கி இந்திய சமுதாயம் அள்ளாடி கொண்டிருக்க வேண்டும். வேறு எந்த முன்னேற காரணம் திட்டங்களிலும் இந்திய சமுதாயம் ஈடுபடக்கூடாது என அரசாங்க அதிகாரிகள் திட்டமிட்டு விட்டார்களா என்கிற அச்சம் எழுகிறது. இதுபோன்ற பிரச்சனைகள் தொடராமல் இருப்பதற்கு அரசாங்கம் திட்டவட்டமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் மேனாள் தலைவரும் மலேசிய தமிழ் அமைப்புகளின் பேரவைத் தலைவருமான பி ராஜேந்திரன் கேட்டுக் கொண்டார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.